ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். பல நேரங்களில் நம்ம நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் இல்லை நல்ல பழக்க வழக்கங்களை ஒரு சூழ்நிலை மனிதர்களை பார்த்து நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்மளோட நல்ல பண்புகளையும் பழக்க வழக்கங்களையும் யாருக்காகவும் நம்ம விடக்கூடாது. எடுத்துக்காட்டாக பாருங்கள், புதுசாக ஒரு இடத்துல ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க போனவொடனே எல்லாருக்கும் நம்ம இப்போ குட் மார்னிங் சொல்கிறோம். இப்போ அங்கே இருக்கக்கூடிய சிலர் சொல்கிறாங்க, சிலர்லாம் சொல்கிறதே இல்லை அப்படி திரும்பிட்டு போயிடுறாங்க அப்படின்னா, திரும்ப நம்ம அவங்களுக்கு ஏன் நம்ம அதை சொல்லணும்? நம்ம சொல்கிறது நம்மளுடைய ஒரு நல்ல பழக்கமாக இருக்கும், ஆனால் நம்ம அதை அவங்கக்கிட்ட செய்கிறத நம்ம விட்டுருவோம். சில நேரத்தில் சில மீட்டிங்க்கு வந்து பங்க்சுவலாக போகிறது நம்மளுடைய நல்ல குணமாக இருக்கும். நம்ம முன்னாடியே போய் நம்ம உட்காந்துருப்போம், ஆனால் மற்றவங்களாம் கொஞ்சம் லேட் லேட்டாக வருவாங்க. 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் லேட்டாக கூட வருவாங்க. இப்போ நம்ம யோசிக்கலாம், நம்ம ஏன் ஃபஸ்ட்டு போய் உட்காரணும்? நம்ம தான் சீக்கிரமாக போய் உட்காந்துடுறோம், மற்றவங்கெல்லாம் லேட்டாக வராங்க. இப்போ நம்ம ஏன் பங்க்சுவலாக இருக்கணும்? நம்மளும் இது போல் லேட்டாகவே வரலாம் அப்படிங்கிறது அந்த ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம மாற்றிருப்போம். இந்த மாதிரி மற்றவர்கள்கிட்ட நம்ம ஒரு மரியாதையோடு நம்ம வந்து பேசுவோம். சில பேர் நமக்கு மரியாதை கொடுக்காம கூட நடந்துக்கலாம். அதை பார்க்கும்போது நம்ம ஏன் இவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்? இவங்க நமக்கு மரியாதை கொடுக்கறது இல்லையே. இவங்க பேசுகிறது ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கா, நம்ம ஏன் இவங்கக்கிட்ட போய் அன்பாக பேசணும் அப்படின்லாம் பல நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை இல்லை நல்ல பழக்கங்களை வந்து மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்க நடந்துக்கிறாங்க அதை பார்த்து நம்மளுடைய நல்லதை நம்ம வந்து மாற்றிக்கொண்டு விடும். ஆனால் இந்த விஷயத்தில் கூட நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல விஷயங்களும் நல்ல பழக்க வழக்கங்களும் என்னுடையது. அப்போ என்னை பார்த்து மற்றவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர, மற்றவர்களை பார்த்து நான் என்னை மாற்றிக்கொள்வதுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா நான் செய்கிறது ரைட்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நான் பழகிறது ஒரு நல்ல பழக்கம், என்கிட்ட இருக்கிறது ஒரு நல்ல பழக்கம், என்கிட்ட இந்த குணம் நல்ல குணம், இதை நான் ஏன் விடணும்? எப்படி மற்றவங்க அவங்களுடைய ஒரு பழக்கம் என்ன இருக்கோ அதில் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இங்கே எவ்வளோ கரெக்டாக டைமுக்கு வர சொன்னாலும் 15 நிமிஷம் நான் லேட்டாக தான் வருவேன், ஒவ்வொரு தடவையும் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ எப்படி அவங்க ஒரு கெட்டதில் ஸ்ட்ராங்காக சில மனிதர்கள் இருக்காங்க, அதே போல தான் நாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களில் நாம் ஏன் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது? ஸோ நம்ம சூழ்நிலையை பார்த்தோ இல்லை மனிதர்களை பார்த்தோ நம்முடைய நல்லவைகளை நம்ம என்றைக்குமே விடவே கூடாது. ஏன்னா அதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ஸ்ட்ரென்த்து, பெரிய பலமாக நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்மளுடைய சுபாவங்கள் பழக்க வழக்கங்களை எப்பொழுதுமே நம்ம நல்லதாக வைத்து கொள்கிறதுக்கான ஒரு கவனம் எப்பயும் நமக்கு வந்து இருக்கணும். ஸோ இந்த விஷயத்தை சில நிமிடங்கள் நம்ம மனதில் ஆழமாக நம்ம பதிவு செய்வோம். நான் அமைதியாக அமர்ந்து கொள்கின்றேன். என் உடலும் மனமும் ரிலாக்ஸ்டாக இருக்கின்றது. நான் எனக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் இதை என்னுடைய பலமாக உணர்கின்றேன். மற்ற மனிதர்களினுடைய தன்மைகளை பார்த்து இதை நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நான் நானாக இருக்க விரும்புகின்றேன். நல்ல குணங்கள் என்னுடையவை. இதை மற்றவர்களுக்கும் நான் எடுத்து காட்டுகின்றேன். ஓம் சாந்தி.